வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை இனியர் செல்வகுமார். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆமாங்க உங்களுக்கே தெரியும் இது காளானு. ஒரு சிக்கன் பிரியாணிக்கு நிகரான நம்ம இந்த காளான வச்சு ஒரு பிரியாணி செய்ய போறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஒரு எளிய முறையில நல்ல சுவையா நம்ம இந்த பிரியாணி செய்ய போறோம். அது சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதான் டெஸ்ட் பண்ணா தான் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு பார்க்க முடியும். இந்த காளான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நேரடியா போய் ஒரு இந்த பண்ணையில நம்ம வாங்கிட்டு வந்திருக்கு. ஒரு நண்பர் வந்து காளான் பண்ணை வச்சு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம போய் டைரக்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த காளான் பாத்தீங்கன்னா சிப்பி காளான், சிப்பி காளான் தான் அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சிப்பி காளானை வச்சு தான் இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த காளான் பிரியாணி நம்ம எப்படி செய்யறோம், இப்ப நான் சொல்றேன். இந்த காளான் பிரியாணி காளானை வச்சு காளான் பிரியாணி செய்ய போறோம். அதை நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. நானே அப்பா அண்ணா அம்மா எல்லாம் நாங்க சேர்ந்து செய்ய போறோம். எப்படின்னு பார்க்கறதா போறீங்க நீங்க? உடனே வாங்க அப்படியே பாத்துக்கிட்டு. இந்த காளான தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கையிலே நம்ம புட்டாலும் நல்லா அழகா வந்துடும். காளான எடுத்தாச்சு, இது காளானோட அடிப்பகுதி, இது நமக்கு தேவையில்லை. காளான ஃபுல்லா நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கிறத நம்ம அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் ஒரு சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப ஒரே அளவாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். சட்டி சூடேறிடுச்சு, சூடேறினதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சுடைய வச்சு எண்ணெயில் தாளிக்கிறதுக்காக சீரகம் சோம்பு பட்டை வகைகள் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஒன்றா அதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் நீண்ட வகையில் உள்ள கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் நான் கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் அளவு, அதையும் இதை நான் அது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் இதை வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு, 3 தக்காளி பழம் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது கூடயே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இல்லம்மா கொண்டமா போடலாம். கருகப்பில்லை, புதினா, மல்லித்தலை 3 கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நல்லா இது வதங்கிருச்சு, இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான நான் சேர்த்துக்கிறேன். காளான போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சின்ன பிள்ளையில ஐலாண்ட் அப்பாயின்னு ஒருத்தர் இருந்தாங்கல்ல, அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க, ஆடு மேய்க்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க தோட்டத்து பக்கம், அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க காட்டுக்கு இந்த மாதிரி இடத்துக்குன்னா. அங்கே எங்கேயாவது வந்துட்டு காளான் வந்துட்டு மழை காலத்தில் வந்துட்டு விளைஞ்சிருக்கும், அது வந்துட்டு நல்ல காளானான்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி பெரியவங்களுக்கு ஈஸியாக தெரியும், நல்லா கமகமன்னு வாசனை வந்துச்சுன்னா அது நல்ல காளான். கெட்ட காளான்லாம் பார்த்தோம்னா ஒரு துர்நாற்றம் அடிக்கும். அந்த மாதிரி நல்ல காளானாக தேடி எடுத்துட்டு வந்து நமக்கு சின்ன பிள்ளையில சும்மா அப்படியே தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி வதக்கி கொடுப்பாங்க, சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக போட்டு வதக்கியிருக்கோம், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன்.
எப்பவுமே வெரைட்டி ரைஸ் செய்யறப்ப பச்சரிசியை தான் நாங்கள் உபயோகப்படுத்துவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு நான் அரிசியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை தான் இப்போ இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மடங்கு அளவு தண்ணீரை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ ரெண்டு மடங்கு அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இதை மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். மூணு விசில் மட்டும் விட்டால் போதும். சூப்பரா வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா காளான்லாம் நிறைய இருக்கும். பார்த்து சூடா இருக்கும். பார்த்து சமைச்சு பார்த்து சாப்பிடுங்க. வேற பாத்திரத்துல மாத்தி கூட்டி கிண்டிக்கலாம். அத அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம காளான் பிரியாணியும் சாப்பிடுவாங்க. எப்படி பாருக்கு? சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சூடாதான் இருக்கு. ஆமாங்க. இந்த காளான் பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிட்டாச்சு. காளான் சமைக்கிறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளானை ஒரு தடவை சமைச்சிட்டோம்னா மறுபடியும் சூடேற்றக்கூடாது. ஒரு சில பேர் நினைப்பாங்க காளானை சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத சாப்பாட்டை பிரிட்ஜில் வச்சு அடுத்த நேரம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி அந்த ஒரு வேலையை செய்யவே கூடாது. அப்படி மீண்டும் சூடேற்றினோம்னா அந்த காளானோட தன்மை கண்டிப்பாக மாறிக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் காளானை சமைச்சு மீண்டும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. இதை கவனமாக வச்சுக்கணும் நம்ம. இந்த காளானை யார் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் சாப்பிடலாம். ஆனால் அந்த பால் ஊற்றுற தாய்மார்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலை வற்ற வைக்கும் தன்மை அந்த காளானுக்கு இருக்குது. அதனால் அவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது. மற்றவங்க யார் எந்த வயதினர் வேணாலும் சாப்பிடலாம் விரும்பி. மற்றபடி பார்த்தோம்னா காளான் வந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இந்த பல்லுக்கு உடம்புல இருக்க எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். இது நம்ம அடிக்கடி உடம்புல நம்ம மற்ற உணவுகள் மாதிரி இதையும் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த காளான் சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சிப்பி காளான் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம், தொட்டியத்துலேருந்து காட்டுப்புதிர் போகிற வழியில் நத்தம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நவீன்குமார்னு சொல்லி ஒரு நண்பர், அவர் வந்து இந்த பண்ணையை ஆரம்பித்து ரொம்ப ஒரு வருஷ காலமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட தான் அந்த சிப்பி காளானை நான் வாங்கிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் அவங்களோட அவரோட நம்பர் நான் தரேன், அவரோட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த காளான் பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சமைச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாங்க வாங்க வாங்க. நன்றி சொல்றீங்க. தம்பி காளான் பிரியாணி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மதியாளினி மதியாளினில பாப்பா. சரி பாப்பா, காளான் பிரியாணி எப்படி இருந்துச்சு பாப்பா? நல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அயன் ஏரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. பை.